நம்ம மீட் இன் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட்ல இப்ப டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பாத்தீங்கன்னா 499, நான் வெஜ் காம்போ பாத்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு எல்லா பிரான்சஸ்லயுமே போயிட்டு இருக்கு. இத நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படினா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உட்றாதீங்க. அவதாரம் வந்து நான் என்னுடைய பெஸ்ட் ஃபிலிம் என்னோ சிறந்த படைப்பு நான் சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா முதல் முறை பார்க்கும்போதும் சரி இப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய மனசு அப்படியே இளகி போகின்ற ஒரு விஷயம் வந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்கின்ற அந்த அது வேறு யாராலும் அதை செய்திருக்க முடியுமா என்று எனக்கு நம்பகம் இல்லை. அஃப்கோர்ஸ் இளையராஜா சார் கூட வந்து மிக பெருசலான சில பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு. நீங்க பரபரப்புக்கு உள்ளாக்கப்படுற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நடிகரா வந்து உங்களோட படங்களை பத்தி நம்ம முன்னேற பேசிட்டு இருந்தோம் சார். ஸோ ஒரு இயக்குனரா ஸோ வந்து உங்களோட படங்களை பத்தி கொஞ்சம் பேசணும் சார். ஸோ இயக்குனர் அப்படின்ற ஒரு 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 முடிவு வந்து நீங்க எந்த ஒரு பாயிண்ட்ல எடுத்தீங்களோ அந்த ஆசை உங்களுக்கு எப்பொழுது இருந்தது சார்? ஒரு விஷயத்த நீங்க வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு மன உந்துதல் இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து சினிமாவை வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன்றது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கட்ட சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு 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 மன வெளிப்பாடு தான் என்னுடைய இயக்குதல். அதுதான் அவதாரம். அவதாரம் வந்து நான் என்னுடைய பெஸ்ட்டு ஃபில்ம் என்னோ சிறந்த படைப்புன்னு நான் சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னால் அது எப்படி வந்து செய்யணும்னு நினச்சது செய்ய முடியாமல் போனது தவறுகள் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அது நேர்த்தியான படம் என்று கூட சொல்ல முடியாது. அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக மன மகிழ்ச்சியோடு செய்யப்பட்ட ஒரு முயற்சி என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த நான்கு படங்கள் கடந்து வந்த பிறகு இப்பொழுது இயக்குதல் என்பது என்னுடைய பட்டியலில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுதும் கூட நேரமும் சூழ்நிலையும் கிடைத்தால் நான் இயக்குனராவதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன். அவதாரம் படம் மூலமா வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொன்னீங்க சார், நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அதுல ஒன்னா வந்து ராஜா சார் கிட்ட வந்து நீங்க பாடல்கள் வாங்கின ஒரு ஒரு நான்கு காட்சிகள், இந்த குப்புசாமி என்கின்ற இந்த மைய கதாபாத்திரம், கூத்தாட வேண்டும் என்கின்ற ஆசையில் எப்பொழுது பார்த்தாலும் அந்த வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது இளையராஜா அவர்கள் அந்த சீனு ரொம்ப போர் அடிக்குது, திரும்பி திரும்பியும் வருது, அது ஒரு பாட்டாக போட்டுருங்க, அந்த பாட்டாக எப்படி சார் போடுறது, இல்லை பாட்டாக போட்டலாம் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அந்த நான்கு காட்சிகளின் உள்ளடக்கத்தை பாதி பாடல் அவரே எழுதி வடிவமைத்து தான் அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை என்கின்ற ஒரு இது. ஸோ அவர் தான் அந்த நாலு காட்சிகளை உடைத்திருந்து விட்டு அதற்கான ஒரு பாடலை மிக அழகாக அமைத்து கொடுத்தவர். அதே மாதிரி வந்து எனக்கு அந்த முதல் முறை பார்க்கும்போதும் சரி இப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய மனசு அப்படியே இளகி போகின்ற ஒரு விஷயம் வந்து படத்தினுடைய கடைசி கட்டத்தில் அவன் தன்னுடைய பழிவாங்குதலை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய சகஜ நிலைக்கு வருகின்ற பொழுது தென்றல் வந்து தீண்டும் போது என்கின்ற அந்த பாட்டின் ஒளியமைப்பை அதே மிக சோகமாக வடிவமைத்திருப்பார். அது வேறு யாராலும் அதை செய்திருக்க முடியுமா என்று எனக்கு நம்பகம் இல்லை. அஃப்கோர்ஸ் இளையராஜா சார் கூட வந்து மிக பெருசலான சில பிரச்சனைகள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அவருடைய அடையாளத்தில் அவருடைய கடமையில் மிகவும் தெளிவானவராக இருக்கிறார். யாரை விடவும் அவர் குறைவானவர் இல்லை. ஆனால் வெற்றி தோல்வி என்கின்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கொண்டு அவர் வந்து இன்றைக்கி வேறு இடத்துல வச்சுருக்காங்கன்றது தான் மிக சோகமான விஷயம். ஏன்னா அவதாரம் படத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்து நீங்கள் பல படங்கள் இது வரைக்கும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரே கேரக்டர் ரிப்பீட்டடாக வரும்போது உங்களோட ஒர்க் எப்படி சார் இருக்கும்? இப்போ போலீஸ் கேரக்டர் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதுலேருந்து வித்தியாசப்படுத்தணும், அது வித்தியாசப்படுத்தணும்னா அது வித்தியாசப்படுத்தி தான் ஆகணும். இல்லை என்றால் ஒரே மாதிரி ரிப்பீட்டேஷன் வந்துடும், அதே மாதிரி பண்ணுவான்னு சொல்லிவிடும். அது சில மைனர் ஒன்று வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுவேன், இல்லை பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணுவேன்.
பட்டு சங்கடமான விஷயம், நிறைய படங்களில் வந்து பேசப்பட்ட வசனத்தையும் நான் பேசியிருக்கிறேன், அதே சூழலை சந்தித்திருக்கிறேன். பட் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அதை நான் நேர்த்தியாக செய்தே ஆக வேண்டும் என்பதனால் ஒரு சிறு சிறு மாற்றங்களுக்கு உட்படுத்துவேன் அந்த கதாபாத்திரம். ஸோ உங்கள் அப்பா வந்து நீங்கள் நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ நீங்கள் இப்போ நடிகராக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல் நடிகரா, உங்களோட பசங்க வந்து இப்போ நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்கல்ல சார், ஸோ அந்த அப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த உரையாடல், நான் எப்படி என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் போராடினேனோ அதே சுதந்திரத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், கொடுக்க வேண்டிய கட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த எம்டன் மகன் படம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அவ்வளோ கடுமையாக இல்லைனாலும் அந்த குணாதிசயங்கள் எங்கள் அப்பாவோடது தான், இது 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 இப்படி இப்படி தான் இருக்கணும்னா. ஆனால் இந்த காலகட்டம் மாறிடுச்சு, நான் அவ்வளோ கடுமையாக என் பசங்கிட்ட, ஏன்னா என்னை விட மிக பல விஷயங்களை தெரிந்தவர்களாக பல என்ன அனுபவம் குறைவாக இருக்குது, பட் அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்களை எடுக்கிற முடிவை அதற்கான ஒரு வழிகாட்டுதலே, அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனை பண்ணுறது தான் என்னுடைய கடமையாகுது. இது ஒரு பெரிய போராட்டம், இது நாசருடைய மகன் என்பதனால் அவர்கள் வந்து நாசராகிவிட முடியாது, ஆகவும் கூடாது. அவரவர்களுக்கான தனி அடையாளத்தோடு அவர்கள் தேட முயற்சிக்கிறார்கள், அது நிச்சயமாக அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே அதை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், உங்களோட கெரியரையே வந்து சின்ன சின்ன கேள்வியாக நான் உங்கள்ட்ட கேட்குறேன் சார், உங்களோட கெரியர்லேயே வந்து ஒரு வருஷத்தில் வந்து அதிக படங்கள் வெளியாகி இருக்குது, அது எந்த வருஷம், எத்தனை படங்கள்ன்றது ஏதாவது ஞாபகம் சார்? எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை, என்னுடைய நண்பர் கிரியை தான் கேட்கணும், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருப்பார், அவர் தான் என்னுடைய அலுவலகத்தில் முன்னே. உண்மையாக எனக்கு ஞாபகம் இல்லை. 2016 சார், சரி, 16 படங்கள் வெளியாகி இருக்கு நீங்கள் நினச்சி. ஸோ அடுத்தது வந்து இந்த கெரியரில் வந்து தமிழ் படங்களில் சொல்கிறேன் சார், ஒரே படத்தோட பேரில் வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்கீங்க சார், ஒரே படம் தான் பேர் ஆனால் ரெண்டு படம் நடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லை கதாபாத்திரத்துக்கு ஒரே, இல்லை சார் படத்துக்கே, சார் படத்துக்கே ஒரே பேர், ரெண்டு படம் நடிச்சிருக்கீங்க, அந்த படம் ஞாபகம் இருக்கா சார்? எனக்கு ஜெண்டர் நாலேஜ் சினிமா பற்றி ரொம்ப கம்மி, எந்த படம் நீங்க சொல்லுங்க? காவிய தலைவன் சார், 1992 விஜயகாந்த் சார் கூட நடிச்சீங்க, இப்பயும் நடிச்சீங்க, மகளிர் மட்டும் அப்போ நடிச்சீங்க, இப்போவும் நடிச்சீங்க. பிர்லா போஸ் அப்படின்னு உங்க படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு, அது எந்த படம் ஞாபகம் இருக்கா சார்? உண்மையில ஞாபகம் இல்லை. அமர் கலந்து சார், அதாவது இப்போ நீங்கள் வந்து கேரக்டர் பேரான்னு கேட்டீங்க சார், அதே மாதிரி ராமச்சந்திரா அப்படின்ற கேரக்டரில் ரெண்டு படம் நடிச்சிருக்கீங்க, ஸோ அதோட பேரும் ஆதி படத்துலையும் காதல் தின படத்துலையும் உங்களோட பேர் வந்து ராமச்சந்திரா சார். சரி, இல்லை இது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, இப்போ நாடற்கு சூழலில் ரொம்ப தேர்ந்தெடுத்த கேள்விகள் எனக்கு தெரியுமான்னு கேட்கறது வந்து வாடாயம் தேவமான தவிர எனக்கு எந்த நெப்போலியன்லாம் அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடிச்சது இதில் எல்லாத்தையும் சொல்லுவார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சார், இப்போ வந்து நீங்கள் நடித்த கேரக்டர், உங்கள் ஞாபகம் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சிக்கோங்க சார், நான் சொல்கிற அந்த கேட்டகரி ஆஃப் அவார்டு வந்து உங்களோட எந்த கேரக்டருக்கு செட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம் சார். விருது கிடைக்கும் அதனால் நடிக்கணுன்றதுல எனக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே சார். அப்புறம் வந்து இந்தந்த வகையில் நடித்தாதான் விருது கிடைக்கும் அப்படின்றது ஒரு சட்டத்திட்டம் கிடையாது. ஸோ நான் விருது, நீங்கள் தமிழ் நடிகர்களே மிக குறைவான விருது வாங்கின நடிகர் நானாக தான் இருக்க முடியும். உண்மையில் சொல்லப்போனால் எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ எவ்வளோ சம்பளம் வாங்கினதில்லாத ஞாபகம் இருக்கணும், அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்காது, பட் இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். இது வந்து சரியாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்கள் பண்ண கேரக்டரில் என்ன கேரக்டர் நினைக்கிறீங்க? ஆவாரம் போக சொல்லலாம், தேவரம் சொல்லலாம், அல்லது குருதி புனல் நான் சொல்லலாம், என் பெண்மகள் கொஞ்சம் யதார்த்தத்தை மீறி இருந்தாலும் தலைவாசல சொல்லலாம், அப்புறம் பல பேரால் அறியப்படாத பொய்முகம் அப்படின்ற ஒரு படம், அது மிஸ்டர் பிரசாத் வெளிவந்துச்சு, அதுக்காக நான் வந்து மிக கடுமையாக ஒன் ஆஃப் த மை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். பட் அது பல காலம் ஒன்னக்கனவுகள்னு ஒரு படம், ஒன்னக்கனவுகள் என்ற படம் வந்து ஏறக்குறைய நான் கற்ற எல்லா அணுகுமுறைகளையும் நான் உள்ளடக்கி பண்ணிய விஷயம், மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு. ஒரு குணச்சித்திர நடிகனுக்கு வந்து எந்த ஒரு முழு திரை கதையுமே சொல்லப்படுறது கிடையாது, முழு கதாபாத்திரம் கூட சொல்லப்படுறது கிடையாது. அப்படின்னும் போது இது முழுமையாக எழுதப்பட்டிருக்குன்னு நானே தீர்மானிக்க முடியாது. ஒருவேளை குருதி புணரை போல முழு கதாபாத்திரம் முழு திரைக்கதை வசனமும் கொடுத்திருந்தால் நான் அதை அறிந்து அதை ஆய்வு செய்து சரி இது இது நான் சொல்லியிருப்பேன். அதனால உண்மையாக வந்து நான் ஓடிய படங்களை எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் தான் மிகச்சிறந்த கதாபாத்திரம் நான் சொல்ல முடியும். சிறந்த அப்பா தம்பி, நான் இது சிறப்பாக வரும்னு நான் எதுவுமே நான் பண்ணதில்லை,
வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நாயகன்லேயே நான் நடித்தேன் நான், அதனுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய அழுத்தமும் தேவைப்படுதலும் நான் நல்லாவே இருந்தேன். பட் ஆனால் படத்தில் இவ்வளோ பெருசாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதை நாயகனை முதல் முறையாக பார்க்கும்போது ஐயோ ஐயோ இன்னும் நல்லா பண்ணிக்கலாமே, இது என்ன மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து நல்லாப்பா இல்லை நல்ல போலீஸ்காரர் எனக்கு இந்த ரெண்டு அடையாளம் தான் மேஜராக இருக்குது. ஸோ அப்படி நான் டிசைட் பண்ணது என்ன வந்து கோட்பாடு ரீதியாகவே, நான் வந்து கோட்பாடுகளில் மிகுந்த நம்பிக்கை உடையவன். கோட்பாடுகள் ரீதியாகவே வந்து நான் நடிக்கின்ற நடிப்பு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வர்றதில்லை, அது எடிட் பண்ணப்பட்டு அதுக்கு பின்னால் மியூசிக் போட்டு அதெல்லாம் பண்ணப்பட்டு வரும்போது அது நான் நடித்தது தான் வரும். நான் நடித்த அர்த்தத்தோடு அது வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன மியூசிக்கே வந்து நான் சொன்ன அர்த்தத்துக்கு முரணான ஒரு அர்த்தத்தை கூட கொடுக்கலாம். அதனால் வந்து நானே தீர்மானிச்சுக்க மாட்டேன் நான் சிறந்த அப்பா சிறந்த காவல்துறை. ஒரு நிஜ வாழ்க்கையே நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். அப்புறம் சிறையில் இருக்கிறதுக்கு என்ன பார்த்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தொண்டி முதலும் திருச்சாட்சியம் என்ற ஒரு மலையாள படம். படம் முதல் சம்பளம் வந்து ரொம்ப முக்கியமான அது எவ்வளவு ஏர்ஃபோர்ஸில் நான் வாங்கினது ஸ்டைஃபண்டாக முதல் முதல்ல வந்து 278 ரூபா. அதை விட மிக பெரிய சம்பளத்தை நான் வாங்குவேன். எல்லாம் ஜீரோ தான் சேர்ந்துக்கிட்டு போகிறத தவிர அதனுடைய ஒர்த்து வந்து இன்றைக்கும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமா தெரியும். உங்களுக்கு எவர்கீனா பிடிச்ச பாடல்கள் சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு வந்து கேட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்கள் கூட சொல்லணும், ஒன்றும் சொல்லிக்க முடியாது. ஒன்றுங்க, ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து சாங்குங்கிறது வந்து 1000 சாங்ஸ் இருக்குது. இப்போ சட்டினிய சொல்லும்போது எனக்கு மயக்கமாக கலக்கமாக தான் வருது. தென்னல் வந்து தேடும் போது எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு. ஸோ வந்து நம்ம தமிழ் சினிமா தாண்டி அதர் லாங்குவேஜ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதர் லாங்குவேஜ்லேயுமே முக்கியமான படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ தமிழில் கம்பேர் பண்ணும்போது மற்ற லாங்குவேஜ் நீங்கள் நடிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை அதுக்கான அந்த அந்த ஜோனில் போகும்போது எப்படி சார்? இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் ஒப்பீட்டு ரீதியாக பேசும்போது நான் இந்த மொழி படம் வந்து நான் வந்துருக்கேன் உடனே எனக்கு ஒரு தமிழனா இந்த படம் சிறப்பாக இருக்குன்னு, ஏன்னா இது இது வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இது மிக எல்லாமே அரசியல் செய்யப்படுகின்ற இந்த இதில் வந்து மிக கேட்பேன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எல்லா மொழி படங்களுக்கும் அது அதனுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு அணுகுமுறையும் செயல்பாடுகளும் இருக்குது. நான் வந்து தமிழில் நடிக்கிறேன் பிரதானமாக, தெலுங்கில் நடிக்கிறேன், கன்னடாவில் நடிக்கிறேன், ஹிந்தியில் நடிக்கிறேன், சமயங்களில் சில ஆங்கில படங்களும் நடிக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையும் செயல்பாடும் இருக்குது, அதை நான் வந்து ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்காக வந்து ஐ ஹாவ் டு மேக் மை செல்ஃப் கம்ஃபர்டபிள் இன் வாட் எவர் திங். ஆனால் எனக்கு வந்து தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் எனக்கு மொழி ஆளுமை இல்லைன்றதுனால ஒரு சின்ன தடையாகவே இருக்குது. நான் இன்றைக்கும் பல தெலுங்கு படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் நான் வந்து தெலுங்கில் தான், ஐ மீன் தமிழில் தான் என்னுடைய டைலாகை எழுதி வச்சுட்டு நான் படிப்பேன். ஹிந்தியே வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் நாசர்ன்ற ஒரு பேர் இருக்கிறதுனால ஹிந்தி தெரியும் நினச்சிட்டு இருக்காங்க, அதுவும் எனக்கு அறகுறை தான். நான் எதுவாக இருந்தாலும் தமிழை எழுதி வச்சுட்டு தான் படிப்பேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் ஒவ்வொரு மொழிக்கான ஒரு அணுகுமுறைகளில் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் மலையாளத்தை பார்க்கும்போது மலையாளம் இன்றும் மிகச் செழிப்பாக இருப்பதற்கு காரணமாக நான் நினைக்கிறேன்னா அங்கே இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் கான்டெம்பரரி லிட்ரேச்சருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அங்கே இருக்கிற நடிகர்கள் சமகால இலக்கியங்களை படிக்கிறாங்க, அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து சமகால இலக்கியங்களை படிக்கிறாங்க. அப்புறம் மலையாளம் வந்து மிக மிக வளமையான ஒரு சினிமாவாக இருப்பதற்கு காரணம் எழுத்தாளர்கள் என்கின்ற வர்க்கம் இன்றைக்கு வந்து தக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கான அவர்களுக்கான ஊதியம் அவர்களுக்கான மரியாதை கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழிலே நாம் எழுத்தாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டோம். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். இதை நான் குறையா நிறையா சொல்லலை, ஆனால் மலையாள சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக நான் எழுத்தாளர்களை நான் கருதுகிறேன். அங்கே வந்து டைரக்டர்கிட்ட போய் எதனா ஒரு நீங்கள் சந்தேகம் கேட்டாலும் சார் ரைட்டர் அப்படிதான் கேட்கலாம். டைரக்டர் வந்து விளக்கம் சொல்ல மாட்டார், ரைட்டர் கூப்பிடுங்கன்னு பாரு. ரைட்டர் வந்து சொல்லணும், ஏன் என்ன சார் பிரச்சனை,
இது 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 அவன் சாப்பிட்டீங்க சார் கொஞ்சம் அதுதான் இருக்குது. தெலுங்கு படங்களுக்கும் நான் தமிழ் படங்களுக்கும் பெரிய நான் வித்தியாசம் காணலை. யதார்த்தத்தன்மை வெகுஜன ரீதியான படங்களில் கூட நாம் இப்போ அந்த யதார்த்தத்தன்மையை கொண்டு வந்து விட்டோம். தெலுங்கு சினிமா அதை கொண்டு வர இப்போதான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் விருந்தோம் வழியில் தமிழர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்றாலும் சினிமாவில் அவருடைய விருந்தோம்புதல் முறை வந்து மிக சிறப்பானதாக ஒன்று. என்ன ரொம்ப அதிகத்துக்கு ரொம்ப தேவைக்கும் அதிகமான பேப்பரிங் இருக்கும். அது சில இடங்களில் சங்கடமாகவே இருக்கும் அந்த விருந்தோம்பல். அதுதான் அவருடைய அடையாளமாகவும் இருக்குது. ஹிந்தி வந்து இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இதை ஒரு தேச அரசியலாகவோ ஹிந்தி அரசியலாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் வேலையாக சொல்லுகின்றேன், நம்மை விட அவர்கள் மிகவும் ஆர்கனைஸ்டாக இருக்கிறார்கள். அவருடைய அணுகுமுறை, அவருடைய உதாரணத்திற்கு இந்த சைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்காக சைலன்ஸ் சொல்கிறாங்கன்னே தெரியாது. தமிழ் சினிமாவில் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஹிந்தியில் வந்து இன்றைக்கி எல்லா படங்களிலையும் வந்து சிங்க் சவுண்டு, அதாவது இந்த டப்பிங்லாம் கிடையாது. நான் நடிக்கும் பொழுது என்ன பேசுகின்றேனோ அதுதான் படத்திலும் வரும் என்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்து விட்டதுனால், உலகம் பூரா அப்படிதான் அப்படி கொண்டு வந்து விட்டதுனால், சைலன்ஸ் என்கின்ற சொல்கின்ற பொழுது ஒரு குண்டூசி விழுந்தால் கூட தெரிகின்ற ஒரு சைலன்ஸ் அங்கே இருக்கிறது. ஒரு நடிகனுக்கு மிக ஒரு உன்னதமான ஒரு தருணத்தை அது கொடுக்கிறது. அது ஹிந்தியில் இருக்கிறது. ஆங்கில படங்கள் நான் சிலது பண்ணியிருக்கிறேன். ஆங்கில படங்களில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹைலி ப்ரொஃபஷனல், எல்லாம் பேப்பரில் இருந்தாலும் ஒழிய செயல்பாட்டுக்கு வராது. அவங்களுக்கு பேப்பர் முக்கியம், மனித நேரம் முக்கியம், திட்டமிடுதல் மிக முக்கியம். டாக்லி எல்லோரும் அறியப்பட்ட ஒரு இயக்குனர், அவர் வந்து ஒரு ஆங்கில படம் எடுக்கிறாரு. மலேசியாவில் ஷூட்டிங் போது நான் போகிறேன். எனக்கு 30 வினாடிகளுக்கான கதாபாத்திரம் தான். ஆனால் நான் சம்மந்தப்பட்ட எல்லா பகுதி ஸ்கிரிப்டையும் என்கிட்ட கொடுத்தாங்க. 3 பக்க அந்த 30 செகண்டுக்கு வந்து அந்த 3 பக்க கதாபாத்திர விளக்கம் கொடுக்கப்படுது. நான் வந்து ஆனால் 4 நாள் வாங்கப்படுது. அந்த 4 நாளில் வந்து 1 நாள் ஒப்பனைக்கான விஷயம், ஒப்பனைக்கான உடைகளுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு மார்க் பண்ணி வருது. செகண்ட் டே என்ன பண்ணோம், தேர்ட் டே என்ன பண்ணணும், ஃபோர்த் டே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அதில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. நான் போய் அங்கே இறங்கி ஃபர்ஸ்ட் டே மேக்கப் டெஸ்ட் இதெல்லாம் முடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து டெய்லி செலவு காசு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி வாங்கணும், இது வாங்கணுன்றதுக்காக ஒரு $10 கொடுப்பாங்க வச்சுங்க. அப்புறம் அப்படி கொடுக்கும்போது பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் $80 கொடுக்குறாங்க. $80 இது பெடிக்யூர் மேனிக்யூர்ன்றது வந்து ஒரு பெண்களுக்கான விஷயம். நகம் வெட்டுறது, அதை இது பண்ணுறது. நான் போய் ஒருவேளை தவறுதலாக கொடுத்துருவாங்க. $80 மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு கூட. நான் போய் கமிலா கிட்ட கேட்குறேன், கமிலா இது என்னது, இது பெடிக்யூர் மேனிக்யூர் போட்டிருக்காங்க $80, அப்படியா, அது என்னென்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஷாட்டு நீங்கள் கதாநாயகியோடைய கை கொடுக்க வேண்டிய ஒரு ஷாட் இருக்குது, உங்களுடைய நகத்தால் அவங்களுக்கு வந்து இதாகிடக்கூடாது, அதுக்காக நீங்கள் மேனிக்யூர். ஒரு பெங்காலி படத்தில் ஆக்ட் பண்ணேன். மிக 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 அற்புதம். அது வந்து டோட்டலாக வேற ஒரு உலகமாக இருக்குது. அவருடைய உபசரிப்பும் அவருடைய மனிதர்களை மதிக்கின்ற விஷயமும். ஸோ ஒன்றத்தோட ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இப்போ ஒரு நடிகராக ஸோ இயக்குநராக எல்லாம் பேசுனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நடிகர் சங்கத்தை பற்றியும் இப்போ அதோட சேர்ந்து நடிகர் சங்கத்தை பற்றி, தம்பி நடிகர் சங்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பரபரப்புக்குள்ளாக்கப்படுற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க அதை வச்சுக்கிட்டு நடிகர் சங்கத்தை பத்தி கிட்ட கேட்க கூடாது. 1, 2 அது சம்மந்தப்பட்ட தேர்வுகளும் தேர்வுடைய முடிவுகளும் வழக்கில் இருக்கிறது. நான் இந்த இதிலிருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லலை. உண்மையால் அதனுடைய வரலாறு வேறு, அதனுடைய செயல்பாடுகள் வேறு, அதனுடைய திட்டங்கள் வேறு. இது பரபரப்புக்கு உள்ளாக்குகின்ற விஷயத்தை நான் பேச மாட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாம் சார். ஸோ 35 இயர்ஸாக வந்து நீங்கள் பல படங்கள் நடிச்சிட்டீங்க சார்.
சோ வந்து இன்னும் இந்த ஒரு விஷயம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சோ அடுத்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? அப்படி இல்லை, இது எல்லா தொழிலையும் இருக்கு தம்பி, இது எல்லா தொழிலும் இருக்கு. ஒரு மாநகராட்சி துப்புரவாளர் கிட்ட போனீங்கன்னா எத்தனை வருஷம்தான் நான் வந்து வெறும் கையோட போய் இன்னைக்கு எல்லாரும் க்ளவுஸ் போடுறாங்க, ஒரு க்ளவுஸ் கூட கிடைக்காதான்னு அவனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன, நீங்கள் வந்து ஆட்டோவில் ஓட்டினா என்னது மீட்டர் போட்டு நான் கேட்க வேண்டிய நிலைமையில என்னுடைய பொருளாதார சூழல் இந்த அரசியல் அமைச்சு கொடுத்தது தான் அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இது என்னன்னா, எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு சினிமா வளர்ந்தது, அது வளர்ந்தது, மெர்சிடிஸ் பென்சிங்கை தயாரிக்கிறாங்க, பிஎம்டபிள்யூ வளர்த்துக்கிறாங்க, இந்த மேன்ஹோலில் இறங்கி ஒரு சுத்தம் பண்ணுற ஒரு விஷயத்தை மாற்றாத வரைக்கும் நான் வளர்ந்தேன், நான் என்னுடைய தொழிலுக்கு இது வேணும்னு நான் வந்து நினைக்க முடியாது. சார், தினம் தினம் வந்து புது நடிகர்களும் வராங்க, அடுத்தடுத்து புது உங்களோட படங்களுமே ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு. ஸோ அப்படி புதுமுக நடிகர்களாக இண்டஸ்ட்ரிக்கு வரவங்களோ இல்லை புதுமுக படைப்பாளிகளாக உள்ள வரவங்களுக்கும் ஸோ நீங்கள் கொடுக்க நினைக்கிற அட்வைஸ் எதாவது? சினிமாவில் என்னென்னா, இது வந்து ஏதோ திறமை, இது கடவுளால் எழுப்பப்பட்டது அப்படிலாம் நம்பிட்டு வராங்க. என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கலாம், நான் திறமையோடும் பிறக்கலை, நான் வந்து லக்குனாலையும் வரல, நான் வந்து இதெல்லாம் வரல. நான் இன்னைக்கு இருக்கிற நிலை, இந்த கேள்வி என் முன்னால் வைக்கப்படுகிறது என்பதற்கு காரணம் என்னுடைய பயிற்சி முறை, என்னுடைய கல்வி சார்ந்த நம்பிக்கை இந்த தொழிலில், நான் நம்புகின்ற கோட்பாடுகள், நான் செய்கின்ற பரிசாதார்த்தங்கள், இதெல்லாம் தெரியாமல் நான் இங்கே வந்தது, இதெல்லாம் தெரியாமல் நான் வந்திருந்தால் நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ நான் எதை நம்புகிறனோ அதை தான் பத்தவங்களுக்கும் சொல்வேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இயக்குனராக வாங்க, நடிகராக வாங்க, எல்லாம் வாங்க, ஆனால் அதற்கான முறையான பயிற்சி இல்லாமல் கால் வைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஓகே சார், ஸோ இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக பல விஷயங்கள் வேலை ஷேர் பண்ணீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சார், ரொம்ப நன்றி இந்த டைம் கொடுத்தது. நம்ம மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்ப டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்லுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்ல போய் ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க.